சிலாக்கள் சொல்லுவாங்க, நான் மௌத்தா போனாலும் இந்த மையத்துக்கு நீ கலந்து கொள்ளக்கூடாது, பிள்ளைகளுக்கு உபதேசம், இவனை மையத்துக்கு எடுத்துறாது. நான் வசியத்தா சொல்றேன், என்ன வசியத்து? இது சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், துண்டிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டிய வாயினால் சொந்த பந்தங்களை துண்டித்து விடு என்று சொல்லிவிட்டு நாங்கள் போகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நாங்கள் துண்டிக்கப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய அருளை மக்களுக்கு விட்டும் தூரப்படுத்துகிறோம் என்பதுதான் இதனுடைய யதார்த்தமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடிய எவனும் சுவர்க்கம் நுழைய மாட்டான். அவர் தொழுகையாளியாக இருக்கட்டும், நோன்பு பிடித்தவராக இருக்கட்டும், ஹஜ்ஜி செய்யட்டும், இன்னொரு என்ன பல வணக்கங்களை செய்யட்டும், எது செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழவில்லை, அதனால் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள்.